ஹாய், ஹலோ, வணக்கம். இனி நம்ம பார்க்க போற வீடியோல இந்தியாவில் உள்ள அதிகம் யாரும் அறியப்படாத உயிரினங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆசிய காட்டுக்கழுதை பழுப்பு நிறத்தில் கம்பீரமாக குஜராத் பாலைவனத்தில் ஓடியாடும் இந்த காட்டுக்கழுதையானது வீடுகளில் வளர்க்கக்கூடிய சாதாரண கழுதைகளை விட அளவில் மிகவும் பெரியதாக வளரும். இந்த காட்டுக்கழுதையானது மேற்கு இந்தியாவில் தொடங்கி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரை உள்ளது. இந்த காட்டுக்கழுதைகள் இப்பொழுது ரன் ஆஃப் ஹச் உப் பாலைவனத்தில் மட்டுமே வாழ்கிறது. வேட்டையாடுதல், ஒட்டுண்ணி நோய்களால் போன்ற பாதிப்புகளால் முன்பு வேகமாக அழிந்தது. சமீபகாலமாக இவற்றின் எண்ணிக்கை ஓரளவு அதிகரித்து வருகிறது. அவுளியா கடல் பசு இனத்தை சேர்ந்த அவுளியா இந்தியாவில் ஹச் வளைகுடா, மன்னார் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. இந்த கடல் பாலூட்டி வகையை சார்ந்த அவுளியா மன்னார் வளைகுடாவில் ஓரளவுக்கு உள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மாநில விலங்காகவும் இந்த அவுளியா விளங்குகிறது. இதன் எண்ணிக்கை இங்கு வேகமாக குறைந்து வருகிறது. இந்த விலங்கினை கடல் கன்னி, கடல் பசு, கடல் ஒட்டகம் என பல பெயர்களில் அழைக்கிறார்கள். கொம்புள்ள கிளிகள் கொம்புள்ள கிளிகளுடைய இரண்டு இறகுகளும் கருப்பு நிறத்தில் உள்ளது. தலையிலிருந்து இரண்டு சிவப்பு நிறத்திலுடைய இரண்டு முனைகளை கொண்டிருக்கும், அதாவது இரண்டு ஆண்டனா பொருத்தியது போல் இருக்கும். இந்த வகை கொம்பு கிளிகள் காட்டு பூனைகளாலும் கருப்பு எலிகளாலும் மனிதர்கள் காட்டு மரங்களை வெட்டுவதாலும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி அழிந்து வருகின்றன. இந்த கிளிகளுக்கு இறகு நோய் அதிகம் தாக்குவதால் இந்த கொம்பு கிளிகள் அழிந்து வருகின்றன. இறகு நோய் என்பது பறவைகளுக்கு வரக்கூடிய ஒரு வகை வைரஸ் நோயாகும். கானமயில் 3 அடி வரை வளரக்கூடிய இந்த கானமயில் பறவையானது இந்தியாவின் தேசிய பறவையாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பறவை பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கும். இந்த பறவைகள் அழியாமல் இருக்க பாதுகாக்க திட்டம் 2013 தொடங்கப்பட்டது. நெருப்பு கோழிகளை போல தடித்த கால்களோடு இருக்கும் இந்த கானமயில் பறவையானது உலகில் பறக்கக்கூடிய பறவைகளில் மிகவும் அதிகம் எடை கூடிய பறவையாகும். 1 மீட்டர் உயரமுள்ள இந்த பறவை சுமார் 15 கிலோ எடை வரை இருக்கும். மீன்பிடிக்கும் பூனை இந்த மீன்பிடிக்கும் பூனைகளானது வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகளை விட 2 மடங்கு பெரியதாகும். இந்த பூனைகள் சுமார் 15 கிலோ எடை வரை இருக்கும். நீருக்குள் டைவ் அடித்து மீன்களை பிடிக்கும். இவை சதுப்பு நில காடுகளில் அதிகம் வசிக்கும். இந்த பூனைகளானது மேற்கு வங்காள மாநிலத்தின் மாநில விலங்காகும். கரும்பெருகு இந்தியாவில் காணப்படும் 2 வெருகு இனங்களில் இதுவும் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் நீலகிரியில் உள்ள குன்றுகளிலும் வசிக்கிறது. இவை பாலூட்டி இனத்தை சார்ந்தது. இவை பகல் நேரங்களில் அதிகம் வேட்டையாடும். இவை சிறிய பறவைகளை, புழுப்பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். இவை மரங்களில் உள்ள இடுக்குகளில் தனது வாழ்விடமாக ஒளிந்து வாழ்கிறது. நாற்கொண்டாம் இருவாச்சி பறவை ஹான்பில் என்பது ஒரு வகை மரமாகும். இந்த பறவைகள் ஹான்பில் மரத்தில் தான் அதிகம் கூடு கட்டி வாழ்வதால் இந்த பறவைகளுக்கு ஹான்பில் என்ற பெயரும் உள்ளது. இந்த பறவைகள் அந்தமான் தீவுகளில் மட்டுமே உள்ளது. வேறு எங்கும் இந்த பறவைகளை காண முடியாது. அத்திப்பழங்களை இந்த பறவைகள் தங்களுடைய தடிமமான மூக்கினால் பறித்து சாப்பிடும். நாற்கொண்டான் என்பது ஒரு ஆளில்லா தீவாகும். இன்னும் பல விலங்குகள் அடர்ந்த காடுகளிலும் ஆழ்கடலிலும் அதிகம் மனிதர்கள் கண்களில் படாமல் ஒளிந்து வாழ்கிறது. இது போன்ற விலங்குகள் சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்முடைய பெட்ஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.